ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் மார்னிங் டைமில் என்ன நியூ பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேட்டில் பில்லட் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கேட்டில் பில்லட் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க, என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படுது, எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் ஆகுது, அதே மாதிரி என்னென்ன மெஷினரிஸ் தேவைப்படுது, மெஷினரியோட காஸ்ட் என்ன, மெஷினரி நம்ம எங்கே போய் வாங்கணும், மெஷினரி வந்து வாங்கினோம்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ மந்த்லி ப்ராஃபிட் வந்து நிற்கும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இப்போ கேட்டில் பில்லட் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி விஜய் ப்ராட்காஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் குயிக்காக உங்களுக்கு வந்து சேரும். வாங்க, ஃபர்தராக ட்ராக் பண்ணால் வீடியோக்குள்ளே போவோம். இந்த கேட்டில் பில்லட் மேக்கிங் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிலுக்கு வந்து நல்லா டெய்லி பேசிஸில் நல்லா ஃபேவரட்டான ஃபுட்டுங்க. அதே மாதிரி வந்து மோர் மில்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் இது வந்து. அதே மாதிரி ஹியூஜ் ப்ராஃபிட் பிஸ்னஸ் ஐடியா இது வந்து பார்த்தீங்கன்னா. சின்ன முதலீட்டில் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸில் நீங்கள் கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீட்லேயே சின்ன ரூம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் எல்லாம் தேவைப்படாதுங்க. ஸோ இது வந்து மெஷினரி. இந்த மெஷினரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் வருதுன்னு பின்னாடி பார்க்கலாம். ரெண்டுமே சேம் மெஷினரி தான், பட் கலர் டிஃப்ரென்ஸ். மெஷினரி காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 60,000 வருதுங்க ரெண்டு கம்பெனியும் பார்த்து. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பில்லட் மேக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கார்னில் மேக் பண்ணலாம், ரைஸில் மேக் பண்ணலாம், பீநட்டு வந்து மேக் பண்ணலாம், கோகோனட்டு, வீட்டு. ஸோ இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பில்லட் மேக் பண்ணலாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் டீடெயில்ஸ் பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெஷினோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1500 kg ஃபர் 5 hoursங்க. ஸோ வந்து 5 hoursக்கு மெஷினரி வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 1500 kg வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ வந்து நம்ம வந்து டெய்லியுமே 1000 kg ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு ஜஸ்ட் சாம்பிள் எடுத்தோம்னா ஒரு கிலோவுக்கு ஒரு 6 rupees மார்ஜின் வந்து நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் 1000 kg 1000 kg இன்டூ 6 rupees போட்டால் டெய்லி 6000 rupees வந்து ப்ராஃபிட் பர் டே ஆச்சு. இது வந்து எந்த ஒரு டிடெக்ஷன் பண்ணாமல் 6000 rupees இருக்குங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 30 days பண்ண போயில்னு பார்த்தீங்கன்னா 30 days இன்டூ 6000 பார்த்தீங்கன்னா 180,000 rupees வந்து கிராஸ் ப்ராஃபிட் ஆச்சுங்க. ஓகேங்களா? இது வந்து எதுவுமே டிடெக்ட் பண்ணாமல் அந்த 180,000. ஸோ அதர் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சிலது இருக்குது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு ஒர்க்கர்ஸ் வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு வேஜஸ் கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணணும், அந்த மிஷினரிஸ் ரன்னாக இருக்குது, லைட்டு, நிறைய அதர் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அதில் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணணும். உங்கள் லேண்டு வந்து ஓன் லேண்டாக தான் பிரச்சனை இல்லை, இல்லை ரெண்டு லேண்டாக தான் ரெண்டு கொடுக்கணும். அதே மாதிரி சில மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் டிரெக்ட் பண்ணி பார்த்தாலுமே ஒரு 30,000 போயிட்டாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 150,000 rupees கண்டிப்பாக நெட் ப்ராஃபிட்டாக நிற்கும். ஸோ இந்த இதுதான் அந்த மிஷினரி. மிஷினரி வந்து இந்த இதில் வந்து மேலே அந்த ரா மெட்டீரியல்ஸை போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாங்கன்னா இதில் வந்து பில்லட் மேக்கிங் வந்து மிஷினரி ரன் ஆகும். சாஃப்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளேட்ஸ் இருக்கும். பிளேட்ஸில் வந்து இதில் ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் இதில் வந்து பில்லட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அவுட்புட் கொடுத்துரும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு கம்பெனியோட மேக் வந்து வந்து ஹெச்பி அதிகமாக வேணும் அப்படின்னா புல்லிங் பவர் 7.5 HP வாங்கிக்கலாம். ஸோ இது மாதிரி பில்லட் நம்ம அந்த மிஷினரி வந்து மேக் பண்ணி கொடுக்குங்க. சரி, நான் பில்லட்டை மேக் பண்ணிவிட்டால் எங்கே போய் சேல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய இடம் இருக்குது சேல் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் ஃபார்மர்ஸ்கிட்ட அவங்க தோட்டம் வச்சுருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து ஆடு மாடு கோழி நிறைய வந்து நிறைய கேட்டில்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி அவங்ககிட்ட போய் டைரெக்டாக நீங்கள் வந்து பேசிட்டு அவங்ககிட்ட டெலிவர் பண்ணலாம் ப்ராடக்ட்டு. அதே மாதிரி வந்து நீங்கள் ஓன் எக்ஸ்க்ளூசிவ் பில்லட் ஷாப் ஓப்பன் பண்ணலாம், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்காக பில்லட் ஷாப் வச்சுருப்பாங்க, அவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சைன் பண்ணிட்டு 1 year. ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி வீக்லி 2 times அது மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அது என்ன சேல்ஸ் ஆகுதோ அதை பொறுத்து நீங்கள் வந்து அவங்க டெலிவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மொபைல் புக்கிங்ஸ். நிறைய ஃபார்மர்ஸ்கிட்ட மொபைல் நம்பர்ஸ் உங்கள் விசிட்டிங் கார்டு மாதிரி பிஸ்னஸ் கார்டு கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா ஜஸ்ட் அவங்க கால் பண்ணுவாங்க. கால் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து டோர் டெலிவரி பண்ணிவிட்டு அவங்க அதுக்குண்டான ஒரு 100 rupees 150 rupees 200 rupees என்ன சார்ஜ் ஆகுதோ அந்த சார்ஜ் மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் சைஸில் வந்து கூட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஐ திங்க் பில்லட் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஃபேர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ விஜய் ப்ராட்காஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே சைடில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் நியூஸை செல் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட் போகும்போது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கிரியேட்டிவ் ஃபார் மோர் அப்டேட்.